ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அஸ்லாம் வலைக்கும். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நாங்கள் ரொம்ப நல்லாயிருக்கோம். இன்றைக்கி வந்து ஒரு டிஃப்ரெண்ட்டாக சிம்பிளாக ஒரு ஹோட்டல் ஸ்டைல் மஷ்ரூம் கிரேவி வந்து நான் செய்ய போகிறேன். அது எப்படி செய்யலான்னு சொல்லி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஒரு பேன் எடுத்து நம்ம அடுப்பில் வச்சுக்கணும். அடுப்பில் வச்சுட்டு நமக்கு தேவையான அளவு வந்து எண்ணெய் ஊற்றிக்கோங்க. இது வந்து ஒரு 6 ஸ்பூன் வந்து எண்ணெய் இருக்கும். நல்ல ஆயில் வந்து ஹீட் ஆன பிறகு 2 ஏலக்காய் 2 லவங்கம் வந்து ஆட் பண்ணிக்கிறேன். நீங்கள் வேணும்னா பட்டை வந்து ஒரு பெரிய பீஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். நம்ம பட்டை போட்டுனா ஓவராக வந்து நம்மளுக்கு வந்து மசாலா ஸ்மெல் வந்து வந்துடும். அதனால் நான் வந்து பட்டையை கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டேன். நல்லா ஏலக்காயெல்லாம் வந்து பொரிஞ்ச பிறகு ஒரு 2 மீடியம் சைஸ் வெங்காயத்தை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி நான் வந்து எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கிறேன். எண்ணெய் வதங்குற கேப்பில் வந்து முந்திரி பாதாம் வந்து ஒரு 5 எடுத்து ஊற வச்சுருந்தேன் ஒரு 1 ஹவருக்கு முன்னாடியே. அது ஊற வச்சு அதை எடுத்துட்டு நம்ம 2 தக்காளி மீடியம் சைஸ் தக்காளியும் ஜாரில் போட்டு நல்ல ஒரு ஃபைன் பேஸ்ட்டாக நம்ம அரைச்சி எடுத்துக்கலாம். நல்ல பேஸ்ட் மாதிரி அரைச்சிக்கணும், திரி திரியாக இருக்கக்கூடாது. சைட் பை சைட் வந்து நம்மளுக்கு வெங்காயம் வந்து நல்லா ஃப்ரை ஆகிட்டு இருக்குது. நல்ல ஒரு கலர் வந்து ஒரு டிரான்ஸ்பரண்ட் கலர் வந்தோடனே நம்ம வந்து இந்த பேஸ்ட் வந்து ஆட் பண்ணிக்கலாம். இந்த கிரேவி, மஷ்ரூம் கிரேவி வந்து நீங்கள் சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு, தோசைக்கு எல்லாமே வச்சு சாப்பிட்லாம். நான் வந்து இன்றைக்கி ரைஸ்க்கு தான் செஞ்சுருந்தேன். உண்மையாலே நல்லா டேஸ்ட்டாக இருந்துச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருந்த பேஸ்ட் எடுத்து ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. கொஞ்சம் நேரம் மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரணும். இப்போ நான் ஜாரை வந்து அலசி ஊற்றிக்கிறேன். ரொம்ப ட்ரையாகவும் இருந்தாலும் மசாலா வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். அதனால தான் நான் மஷ்ரூமை சின்ன சின்னதாக வந்து பீஸ் பண்ணி கட் பண்ணி எடுத்துருக்கேன். இப்போ இந்த எண்ணெயெல்லாம் தெளிஞ்சு இந்த வெங்காயம் தக்காளியெல்லாம் வந்து நல்லா குக் ஆகி வரும்போது நம்ம சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்க மஷ்ரூமை வந்து அதில் போட்டுடலாம். போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அந்த மசாலாஸெல்லாம் வந்து அந்த மஷ்ரூம் மேலே நல்லா கோட்டிங் ஆகணும். அந்த அளவுக்கு நல்லா கிண்டி விட்டு அதையும் மூடி போட்டு நல்லா குக் பண்ணிங்கன்னா மஷ்ரூமில் இருக்க தண்ணியெல்லாம் வந்து நல்லா இறங்கிரும். இப்போ வந்து தண்ணி இல்லாத மாதிரி இருக்கும். இப்போ கொஞ்சம் நேரம் சென்று பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து தண்ணி வந்து மஷ்ரூம்லேருந்து வெளி வந்திருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம மஷ்ரூம்லேருந்து தண்ணி நல்லா வெளியே வந்துருச்சு. ஆல்மோஸ்ட் வந்து மஷ்ரூம் ஓரளவுக்கு வந்து குக் ஆயிருச்சு நல்லா. இப்போ வந்து உங்களுக்கு என்னென்ன மசாலா தேவையோ நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். நான் வந்து ரொம்ப கம்மியான மசாலா தான் வந்து இதில் ஆட் பண்ணுறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா, 1 ஸ்பூன் மிளகாத்தூள், 1/2 ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணியிருக்கேன். இவ்வளோ தான் வந்து ஆட் பண்ணியிருக்கேன். இது என்ன மாதிரி டேஸ்ட் இருந்துச்சுன்னா நம்மளுக்கு பன்னீர் பட்டர் மசாலா டேஸ்ட் வந்து இருந்துச்சு. இதுக்கு மசாலாவும் நம்ம கம்மியாக தான் ஆட் பண்ணணும். அப்போ தான் வந்து டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். ஓவர் மசாலா இருந்தால் டேஸ்ட் வந்து ஒரு மாதிரி ஆயிரும். இப்போ நம்மளுக்கு தேவையான அளவு சால்ட் ஆட் பண்ணிவிட்டு திருப்பி மூடி போட்டு நல்லா குக் பண்ணுங்கள். திருப்பி எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு நம்ம தண்ணி வேணும்னா ஆட் பண்ணிக்கலாம். இல்லை எனக்கு கிரேவி மாதிரி வேணும்னா நீங்கள் இந்த மாதிரியே வச்சு சாப்பிட்டுக்கலாம். இல்லை எனக்கு தண்ணி கொஞ்சம் குழம்பா தேவை அப்படின்னா நீங்கள் அது கொஞ்சம் தண்ணி ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொத்தமல்லி வந்து குக் ஆகிட்டே இருக்கும்போது வந்து கொத்தமல்லி போட்டுடுறேன். நான் லாஸ்ட்டில் எப்பவுமே கொத்தமல்லி ஆட் பண்ண மாட்டேன். இந்த மாதிரி கிரேவியெல்லாம் வந்து குக் ஆகும் போதே கொத்தமல்லி போட்டோன்னா அந்த ஃப்ளேவர் நம்மளுக்கு நல்லா இறங்கிரும். அதனால் இப்போ நம்ம தேவையான அளவு வந்து தண்ணி போட்டு மூடி வச்சு ஒரு 5 மினிட்ஸ் குக் பண்ணால் போதும், நம்மளோட மஷ்ரூம் கிரேவி வந்து ரெடி ஆயிரும். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்பவே ஈஸி, சிம்பிளாக நம்ம செஞ்சிடலாம். ஒரு 5 மினிட்ஸில் இந்த கிரேவி வந்து வச்சிடலாம். சப்பாத்திக்கு, ரைஸ்க்கு எல்லாத்துக்குமே சூப்பராக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணிவிட்டு எப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். என்னோடய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். அஸ்ஸலாமு அலைக்கும்.